உங்கள் பாசத்திற்குரிய பாரதிராஜா. அரசியல் விழாக்கள், அரசியல் தலைவர்கள் கலந்து கொள்வது என்பது பாலிட்டிஷியன். நான் சின்ன வயசிலிருந்து ரொம்ப நேசிக்கிறது கை சுத்தமுள்ள அரசியல். காமராஜர் எடுத்துக்கோங்க, கக்கனை எடுத்துக்கோங்க, நீங்கள் ஜீவாவை எடுத்துக்கோங்க, கை சுத்தம். வாழ தெரியாதுன்னு சொல்ல முடியாது, வாழ்க்கையை வாழ்க்கையாக வாழ்ந்தது. அதற்கு பின்னால் நான் தற்போது பார்ப்பது தொழில் திறமா வளவன். நினச்சிருந்தா என்னென்னமோ பண்ணலாம், சோரம் போகலாம், இல்லை போகலாம். இந்தளவு இளைஞர்களை கட்டுக்கோப்பாக வைத்து கொண்டு நான் பிரபாகரனுக்கு அப்புறம் கொஞ்சம் ரொம்ப ரசித்தோம். எனக்கு நாட்டில் கிடைச்ச மிக எளிமையான தலைவர். அவர் எந்த கொள்கை இருக்கிறதோ இல்லையோ, எல்லா மனிதனுக்கும் பொதுவானவன். நீ விடுதலை சிறுத்தையாக இருக்கலாம், ஒரு இயக்கத்தில் இருக்கலாம், ஆனால் எங்களுக்கு நீ பொதுவான. அவர்கள் விழா எடுப்பதுங்கிறது நாம உடல்நலம் சரியில்லை தான், நான் வந்தே அவன் நல்ல கூட ஆட்கள் சம்பாட ஆரம்பிச்சிருக்கேன். யாரும் தவறான தோழர்கள் இல்லை. எனக்கு எப்படி வாழ்த்துறதுன்னு தெரியல, ஏன்னா மனப்பூர்வமாக ஃபீல் பண்ணி பேசுகிறேன். அவர் மேலே அவர் கைப்பிடித்தாலே ஒரு சுகம். இந்த மேடையில் என்னை கூப்பிட்டு வந்தேன் அப்படின்னு போதே ஐ லைக் திருமாவுக்கு கதை சம்பந்தப்பட்டவர்கள் சேர்ந்து ஒரு விழா கூட எடுக்கலாமான்னு யோசிப்பேன். ஏன்னா அரசியல்வாதிகளும் அந்த இயக்கம் சார்ந்தவர்களும் நடத்துவது என்பது வேறு. பொதுவாக ஒரு மனிதனை திக்கி வைத்து நிறுத்தி சொல்லணும், எந்த ஒப்பனை இல்லாமல் இருந்தோம் அப்படின்னு எனக்கு ஒரு ஆசை. அப்போ எப்படி நான் இது தாமதமாக வந்துட்டேன், இதுக்குள்ள திருமாவுக்காண்டி கூட்டம் உட்கார்ந்துருக்கோம் ஒரு மணி வரைக்கும் எனக்கு தெரியும்.